தளபதி எஸ் ராஜேந்திரன், தளபதி எஸ் ராஜேந்திரன், தளபதி எஸ் ராஜேந்திரன். முடிசூடா மன்னர் எஸ் ராஜேந்திரன், முடிசூடா மன்னர் எஸ் ராஜேந்திரன், தங்கவயல் சிங்கம் எஸ் ராஜேந்திரன், தங்கவயல் சிங்கம் எஸ் ராஜேந்திரன், கர்நாடக சிங்கம் எஸ் ராஜேந்திரன், ஜெய் பீம், தளபதி எஸ் ராஜேந்திரன், அண்ணல் அம்பேத்கரிசம், இந்திய குடியரசு தலைவர் எஸ் ராஜேந்திரன், தலைவர் எஸ் ராஜேந்திரன், முடிசூடா மன்னர் தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். அஞ்சு பாண்டவரை பத்தி எல்லாரும் பத்தி பேசுறோம் பாட்டுக்காரங்க இருக்குது, அதை பத்தி நீங்க என்ன சொல்லு? என் மக்கள் எனக்கு வாக்களித்து சட்டசபைக்கு அனுப்புனீங்க, தங்கவயல் பேரை நான் கெடுக்காது வந்தேன். நான் இந்த மண்ணுக்கு நல்லது செய்தனோ நல்லது செய்யலையோ எனக்கு கிடைச்ச 2004 ரெண்டரை வருஷம்தான். என்னோடய வேலைகள் என்னன்றது பத்திரிக்கையாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். அது தெரியலனாக்கா 18 கூட்டத்தில் தெளிவாக சொல்கிறேன். தங்கவயல்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ திரு சிஎம் மார்முகம் அவரை பற்றி சொல்கிறார் சிஎம். நான் கேலரியிலேருந்து உட்காந்து பார்க்கும்போதோ இஸ் எ கான்ஸ்டியூஷனல் மேன், கான்ஸ்டியூஷனல் மேனுன்னார் அவர், அந்த மாதிரி பேசுவார்ன்னாரு. எனக்கு அவங்க சொன்னது வந்து பெரிய பாராட்டாக தெரியல, என் திறமையை நான் இன்னும் காட்டலை சட்டசபையில். எனக்கு கிடைச்ச திறமையை நான் முழுசாக காட்ட முடியாது போயிடுச்சு. எனக்கு அந்த 3 டர்முக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த தங்க வயலை மாற்றி அமைச்சு காட்டியிருப்பேன் நான், பட் அந்த வாய்ப்பு தள்ளி போயிடுச்சு. மீண்டும் அந்த தவறு தங்க வயல் மக்கள் செய்யாது இருந்தால் நிச்சயம் இதுதான் கடைசி எலெக்ஷன் எனக்கும். இந்த தங்க வயலில் மாற்றி அமைச்சு வருங்கால வாலிபருங்கிட்ட இந்த மண்ணை ஒப்படைக்கணும். இந்த மண் யாருக்கு சொந்தம்? வருங்கால வாலிபர்கள், வருங்கால பத்திரிகை ஆசிரியர்களுக்கு. நீங்கள் இந்த தங்க வயலேருந்து பெரிய பெரிய ஜெர்னலிஸ்டாக வரணும், பெரிய ப்ரெஸ் கிளப்பாக ஒன்று ஓப்பன் பண்ணணும், உங்களை பேட்டி கேட்கணும். கோலார் மாவட்டத்தை போய் டிஸ்ட்ரிக்டில் கேட்குறத விட தங்க வயல் சிட்டி கோலாறுலேருந்து அந்த காலத்தில் இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் வருவாங்க, கோலாறுக்காரங்க தான் இங்கே வந்து தங்குவாங்க. கோலாறில் கிடைக்காத பிஸ்லரி வாட்டர் இங்கே கிடச்சிச்சு. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் ஒட்டு மொத்தக்க தங்க வயல் மக்களே, இந்த ஒரு முறை நீங்கள் என்ன மழை வைக்கிறதுக்காக இல்லை, வருங்கால வாலிபர்களையும் வருங்கால சகோதர சகோதரிகளையும் இந்த தங்க வயல் மண்ணில் இருக்கிறவங்க அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியோடு வருங்காலம் அமைஞ்சிச்சிடான்ற எண்ணத்தோடு நான் உங்களை விட்டு புரிஞ்சேனாக்கா அதுவே எனக்கு சொன்னேன். உங்களை காட்டி நான் திருட ஜெயிலுக்கு போனமே அப்படின்ற பேர் நான் எடுத்துட்டு வர மாட்டேன். இவங்க லஞ்சம் வாங்கிட்டான் ஜெயிலுக்கு போய்க்கிறான் அந்த பேர் நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். நான் ஒன்றும் செய்யலைன்னா கூட சரி, அமைதியாக இருந்தனா கூட சரி, நான் தங்க வயல் வாலிபர்களையும் தங்க வயல் மக்களோட பேரை கெடுக்க மாட்டேன். இந்த சத்தியத்தோடு என் பேரை கெடுக்கணும்னு ஒரு சில திருட்டு பசுன்னு சொல்லுவான், கை கூலிங்க காசுக்கு வேலை செய்கிறவனுங்க, தமிழ்நாட்டு பேப்பர்லலாம் பார்க்குவீங்க கொலை பண்ணுறவனுங்கன்னு. அந்த மாதிரி இவனுங்க இந்த மண்ணை காசுக்காக கொலை பண்ணுறானுங்க, இந்த மண்ணை காசுக்காக கொலை பண்ணுறானுங்க. ஆனால் நான் இருக்க வரைக்கும் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அம்மா அந்த காலத்தில் எனக்கு ராஜேந்திரன் பேர் வச்சுக்கிறாங்க, ராஜராஜ சோழனுடைய 10 மடங்கு மேலே போனவன் தான் ராஜேந்திர சோழன், என் பேரே ராஜேந்திரன். அதை எப்படி நான் கொண்டாடுறேன்னு எனக்கு இந்த மாதிரி எலிக்குட்டிகளுக்கெல்லாம் போய் நான் பயப்படுவேன்னா சொல்லி பார்க்கலாம். நான் ராஜநாகம் சும்மா மீங்கிட்டு போயிடுவேன். ஆனால் என் வாலிபர்கள், என் பாட்டிக்காரங்க, என் தங்க வயல் மக்கள், பொதுமக்கள், சில தாய்மாரை சொன்னாங்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும், உங்களுக்கு 18வது மீட்டிங்கில் பழைய ராஜேந்திரனா நீங்கள் மாறக்கூடாது, நான் பழைய ராஜேந்திரனா மாறினா அப்படின்றீங்களா, அது மட்டும் மாறக்கூடாது, நான் கடவுளை வேண்டிக்கணுன்றாங்க. என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
புதுசாக ஒன்றும் தெரியாது. இப்போ சுதா இவங்களுக்கெல்லாம் பத்திரிகாரங்களுக்கு நான் யார் யாரோ ஓட்டம் விட்டோன்னு எனக்கு தான் தெரியும். எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டிஎஸ்பி எஸ்பிலேருந்து ஓட்டம் விட்டோன்னு உங்களுக்கு தெரியும். தவறு செய்த நான் யாரை விட்டது என்னங்க பத்திரிகாரா கரெக்டா? நீங்கள் ஒயின் ஷாப்பெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போதும் எந்த ஒயின் ஷாப் கட்டினா ஒரு 100 ரூபாய் டொனேஷன் கொடுன்னு கேட்டிருப்போம்மா. யார் கேட்டனா போய் எந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குண்ணா கிடையாது. ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நினச்சேன். அந்த விளக்கத்தெல்லாம் நான் பொதுக்கூட்டத்தில் சொல்கிறேன். என்னுடைய கட்சிக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க நீங்கள், இந்த மாதிரி மாலைகள்லாம் தயவுசெய்து எனக்கு 17ஆம் தேதி ஆரம்பம் போடாது. ஒரு ஒருத்தரும் 1000-2000 ரூபான்னு செலவு பண்ணுறது தயவுசெய்து அவாய்ட் பண்ணணும். எனக்காக நீங்கள் காட்டுற அன்பு இருந்தாக்கா நீங்கள் எனக்குன்னு ஏதாவது ஒரு எலுமிச்சை மழை கொடுங்க. பாசத்தோட குரூப்போடு வந்து அந்த ஒரு எலுமிச்சை மழை வந்து சக்தி என்ன தெரியுமா? ஒரு தாயுடைய சக்தி. ஆர்டர் பண்ணவும் முட்டாள், போய் காசு வாபஸ் வாங்க. அன்றைக்கி யாரோ திருட்டு பசங்க சொன்னதுக்கெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பந்த் பண்ணால, பூ கிடக்கிற கூடையெல்லாம் இட்டு வச்சான்ல, அன்றைக்கி போய் யாரும் தடுக்கலையே. இதே கூட்டம் அன்னைக்கு நாங்கள் சர்க்கிளில் நின்றுந்தாக்கா பந்து பந்தாக தான் நடந்திருக்கோம். என்ன சொல்லுவாங்க, ஐயோ மார்க்கெட்டில் அடிதடியாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கடை மூடிடுவாங்க. திறக்கணும்னு என்ன இருக்கணும் கூட ஓட்டம் விட்டு இருப்பேன். ஆனால் இந்த மண்ணுக்கு அந்த லாண்ட் ஆர்டரை காப்பாற்றணுன்றதுக்காக நான் லாங் பைட்டிங் சிட்டிசன். இதே விட பன் மடங்கு நான் வரேன்னு சொல்லியிருந்தா எத்தனையாயிரம் பேர் வந்திருப்பாங்க சுதா பாருங்க. என்னங்க அன்னைக்கு நான் திரும்பி இருந்தா என்ன ஆயிருக்கோம்? உடனே போலீஸ்காரங்க லாண்ட் ஆர்டர் டிஆர் வேன் கரிசி இவரை கரிசி ஓடுசிரி ஓடுசிரி அவ்வளோதான் பண்ண முடியும். அவங்க ஒரு அயோக்கியனுங்க, ஒருத்தனா கேரக்டர் இருக்கிறானா அதில் இருக்கிறானா? அவன் ஒரு பந்துன்றான். எதுக்கு பந்துனா இல்லாத இது அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன் நான். இவரும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ரொம்ப தொலை தூரம் போவோம். யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னுடைய அமைதி இவங்களுக்கு அழிவுக்கு அறிகுறி. இதில் எந்த மாட்டம் இல்லை. எஸ் ராஜேந்திரன் எல்லவும் கலங்கவும் மாட்டான். ஐயோ நம்ம எம்எல்ஏ தான் போயிடுவோம்னு பயப்படவும் மாட்டான். என்ன நான் வர்றதே இந்த எலெக்ஷனில் என் தங்க வாயில் மக்கள் வாழணும், என் தங்க வாயில் வாழ்க்கை வாழணும். இவங்களுக்கு வாழ்க்கை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கர்நாடக அரசாங்கத்துக்கு கோளாறு தங்கவில் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை நாங்கள் உருவாக்கணும். அதுதான் அம்பேத்கர் எனக்கு கொடுக்க வேண்டிய சக்தி என்று கேட்டு எந்த மாலையும் எனக்கு அனுமதிக்க வேண்டாம். உங்கள் பாசம் நீங்கள் ஸ்டேஜுக்கு வரணும்னு சொன்னால் எனக்காக ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கிக்கோங்க, ஒரு சாத்துக்குடி பழம் வாங்கிக்கோ, ஒரு எலுமிச்சம் பழம் வாங்கிக்கோ, ஒன்று வாங்கிக்க போதும். அதுக்காக கூட கூட நீங்கள் வாங்கி திரும்ப இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. அதுக்கும் ஒரு காரணத்தோடு தான் சொல்லுவேன் நான், எனக்கு மாலைகள் அணிவிக்காதீர்கள். அட்வான்ஸ் கொடுத்துருந்தா வாபஸ் வாங்கிக்கோ, வாபஸ் கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. எனக்கு வாணா 18ஆம் தேதி தானே, இப்போ தானே காசு கொடுத்துக்கிறேன், இப்போ போய் தோட்டத்தில் பூ வாங்கி விட்டுருப்பான். அதனால் போய் கேளு எங்களுக்கு வாணா சார், எங்கள் தலைவர் மாலை வாணான்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டேன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என் ஜெய்பீம் குழந்தை வணக்கம். ஜெய்பீம்.